இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓகே யூ காட் இட் யூ காட் எப்பரா மூஞ்ச காட்டுறவே தெரியலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணன் வந்து அழகாக எங்கள் முகத்தில் திரும்பவும் எங்கள் முகத்தில் லைட் அடிக்கும். ஓகே ஒரு பைக்காரு எல்லாருமே பரிசயப்பட்டவங்க மட்டும்தான் இந்த ரோட்டுக்குள்ள வருவாங்க. நீங்கள் வந்து டவர் கிடைக்காது. இப்போ நாங்களே இந்த விலாக் வீடியோ எதுக்கு எடுக்கிறோம்னா எங்களுக்கு ஃபோன்லேயும் டவர் கிடைக்கல, ஃபோனில் ஆனால் சார்ஜ் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு போகிறாங்கன்னா காட்டிலிருந்து மரங்கள் வெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுதானா காய்கறி காய்கறி இங்க என்ன காய்கறி விளையும்னு நினைக்கிறீங்க மக்களே சொல்லுங்க. அரிசி அரிசி எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் போடா சொன்னி. யார் பேசுறானுங்களா? ஆமாண்ணா யார் பேசுறானா? ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ பேசுங்க. அவன் பேசு யாரா பேசுங்க ப்ரோ. ஹலோ சொல்றான் உங்களுக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ. ஹாய் சொல்றான். ஹாய் ப்ரோ சொல்றான் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ கழுவிட்டேன் ப்ரோன்னு. பட்டாணி உருளைக்கிழங்கு பூண்டு இது எல்லாமே விளையும். புவிசார் குறியீடு ஜியோகிராபிக்கல் நோட்டேஷன் இருக்க ஒரு பூண்டு. இந்த பூண்டு நம்ம சாப்பிடல, சென்னாக்கார சாப்பிடறோம். அவன் பூண்டு சாப்பிட்றோம் வந்து எவ்வளோ கூலாக இருக்குன்னா சொல்லவே முடியாது. என் மூக்கில் வந்து ஊற்றுதுங்க, அதுதான் வந்து அவ்வளோ கூலிங். நான் ஸ்வெட்டர் போடல, என்னோடய ரைடர்ஸ் என்னோடய பைலட்டும் என்னோடய நண்பரும் வந்து பின்னாடி ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கே குளிருதுன்றப்ப போடாது எனக்கு எப்படி குளிரும்? எப்படி குளிரும் கூடாதுங்கிறதா சொல்லி அதான் ப்ராப்ளம். இங்கே ஃபாரஸ்ட்ல ரெகர்ட் பாய்ஸ் தான் நைட்டில் போகலான்னு சொல்லுவாங்க, முட்டு பாய்ஸ் தான் போக மாட்டா போக மாட்டேன் நம்ம பொண்ணை கூப்பிட்டுட்டு கொடைக்கானல் ரூம் போட்டுடலான்னு சொல்லுவாங்க. சுபான பவித்தாளே சிறப்புக்கு பஞ்சம் இல்லை, பஜனைக்கு பஞ்சம் இல்லையுன்னு போயிடுவாங்க. இப்போ நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். மாமி கேட்டா போகிறாங்க நான் சொன்னேன் ஒரு தடவை. இதெல்லாம் இந்த ஆடியோஸ்லாம் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், திட்டி கூட பண்ணுங்கடா என்ன வேணா பண்ணுங்கடா போங்கடா போங்கடா. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான பாதையில் தான் போயிட்டு இருக்கோம் நாங்கள். நான் வண்டி ப்ராப்பராக இல்லை முத, ஏன்னா பைலட்டுக்கு 6 மணிக்கு மேனால கண்டு தெரியாது கவுண்ட முடி மாதிரி அவரே குத்து மதிப்பாக தான் ஓட்டுனுக்கிறாரு. எதிரில் தான் வண்டி வந்தா சொல்லு, நான் அப்படியே உள்ள பூந்து போயிடுறேன். ரெண்டு வண்டி வருது நினைச்சு போனேன் ப்ரோ. கார் எடுத்துட்டு வந்துட்டா கிரேட்டா போன ட்ரிப்ல ட்ரிப் இல்லை ட்ரிப் ட்ரிப் நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழர்கள் ப்ரோ எல்லாரையும் வாந்தி வந்தாரே வாழ வைக்கும் 100 ப்ரோ தமிழ்நாடு. இல்ல ப்ரோ எல்லாரும் வாந்தி எடுக்க வெச்சிருவோம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரோ நோ ப்ரோ அடல்ட் ஹோம் நோ ப்ரோ அடி நொறுக்கிடுவோம் ப்ரோ. ப்ரோ நோ அடல்ட் ப்ரோ கத்தாதீங்க ப்ரோ, இங்க தான் சீட்டா இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ இங்க பாருங்க, இங்க இங்க மட்டும் கட்ட போட்டுருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்து சிறுத்தை வந்து அடிச்சிருச்சு. இதெல்லாம் கட்டினா எதுக்கு? நமக்கு காப்பாத்துறதுக்காக கிடையாது, அனிமல்ஸை நம்ம கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த வேலிகள் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ரோடோட எண்ட் வந்து கிளாவர பள்ளம் 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 பள்ளம். Oh my god guys,
பாத்தீங்களா அந்த பழத்தை, இந்த வீடியோ பண்றீங்களா அந்த சின்ன பழத்தி கூட தான் கத்துவணும், கைஸ் கைஸ் கிட்க பழம் அப்படின்னு கேமரா ஒரு சத்தம் போடும். கேரட் ஸ்மெல்லும் எங்களுக்கு வருது, ஏன்னா கேரட் தான் அந்த வண்டியில் போச்சு. உங்களால் ஸ்மெல் ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடியும் நாங்கள் சொல்கிறோம். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, என்ன போர்டு வச்சுருக்காங்கன்னா மாடு வந்து ஒரு காரை முட்டி தூக்குற மாதிரி சோப்பி கேர்ஃபுல் காஷியஸ் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. எல்லாமே உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி பயணத்தை இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சேஃபாக வரணும். இது இந்த பயணம் உங்களுக்கு தெரியணும். பகலில் வந்து எல்லோரும் வருவாங்க, பகல்லையுமே கொஞ்சம் ரிஸ்கியான ரோடு தான் இது, பட் நைட்டில் இது தெரியணுன்றதுக்காக நாங்கள் இவ்வளோ ரிஸ்கி எடுத்து வந்திருக்கோம். கொஞ்சம் கஷ்டப்படுங்க ப்ரோ, ப்ளீஸ் யார் ப்ரோ அவனுங்க சப்ஸ்கிரைப் இதுதான் ப்ரோ குண்டாரு, குண்டார் இந்த ஊர் பேர் தான் குண்டார் ஆஃபே. கொடைக்கானல் பூம்பாறைக்கு ஆஃப் இது, கொடைக்கானல்ல இருந்து கொடைக்கானலோட ஹீல்ஸ் முடியும் ப்ரோ. இதுக்கப்புறம் பூம்பாறை கேரளா சாரல் அடிக்கும் ப்ரோ, கேரளமோ மலையில் நடுவில் பள்ளத்தாக்கு ப்ரோ. இது குண்டாரோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டோம் ப்ரோ. மாடு உட்காந்துருக்கு, வீட்டு மாடு வீட்டு மாடு வயசுல இந்த ஆக்ஸ் பைசன் எல்லாம் காட்டும் போது சாதாரண மாடு தானே அப்படின்னு இருக்கும். ஆனா நானும் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து பார்க்கும் போது யானை தானே அப்படின்னு போய் போட்டா அது கொம்பை கொண்டு போட்டு கிழிச்சிருவான். யானை தான் அது, மாடு அதே மாதிரி தான். அதனால அதில் விளையாடாதீங்க. நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டு வரீங்க, அவங்க ஸ்வாக காட்டணும்ட்டு ரகட் பாய் நாங்களாம் மாஸ் அப்படின்னு போவீங்க. நான் பாருங்க மாடு முட்டுது பாருங்க, ஒரு மனுஷன் அந்த போட்டு போஸ்டர்ல அந்த மாதிரி பண்ணிட்டு போயினே வந்துடும் அது. இப்போ நம்ம வந்து குண்டார் தாண்டியிருக்கோம், நிறைய மரங்கள் இருக்குது, மரங்கள் வந்து வெட்டுறாங்களே ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ, இந்த காடுகளுக்கும் கேரளா காடுகளுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் ப்ரோ? நம்மளுக்கு கூலிங் அதிகமாக ப்ரோ, கேரளா காட்டில் அனிமல்ஸ் நிறைய சாப்பிடுறது, அதனால அது ஊருக்குள்ளே வந்துடுவோம். ஏன்னா வந்து இங்கே ஃபுல்லாகவே பைன் ஃபாரஸ்ட் இது, அதானே ப்ரோ? ஆமாம், அங்கே வந்து நிறைய தின்பண்டங்கள் இருக்கும், யானைகள் பழங்கள் இருக்க இடத்துல அதிகமாக இருக்கும். தின்பண்டங்கள் இருக்குமா, ஸ்நாக்ஸ் கிடையாது ப்ரோ வச்சிருக்காங்க? தின்பண்டங்கள் ஸ்நாக்ஸ் ஆமாம் ப்ரோ, யானைகளுக்கு நம்ம உணவு ஸ்நாக்ஸ் மாதிரி தானே ப்ரோ. ஹேர்பின் பென் சவுண்ட் ஹார்ன், அவங்களே ஹார்ன் அடி சொல்கிறாங்க, ஹார்ன் அடிங்க ப்ரோ. இதுக்கு மேலே கொஞ்சம் சேஃபாக பி காஷியஸ், இந்த ரோடு பரவாயில்ல. இங்கே வந்து பொதுமக்கள் பூம்பாறை வரைக்கும் வருவாங்கன்றதுனால இந்த ரிஃப்ளெக்டர்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பூம்பாறை இது வந்து முருகர் கோயில் இருக்குது, அங்கே வருவாங்க. அதை தாண்டி மன்னவனூர் கிளாவரை கூக்கல் குண்டுப்பட்டிலாம் இருக்குது, அந்த ஊர்லாம் போனீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ரோடே இருக்காது. எப்படி இருக்கும்னா ஒரு பிளைனான ஒரு ரோடு இருக்கும் அவ்வளோதான். என்னடா மயிறு வண்டி, இது டூம் எங்கேயோ இருக்குது, லைட் எங்கேயோ போட்டுறேன். சத்தமாக பேச முடியாத காரணத்தில், ஏன்னா வந்து இது ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட். நிறைய பேர் கொடைக்கானல் வந்தவங்க நினைக்கலாம் அவன் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. நீங்கள் பகலில் வந்துருப்பீங்க, நடமாட்டங்கள் நிறைய இருக்கும், இது இருட்டு, மிருகங்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா நாங்கள் வந்து யானைகள் பார்த்துருக்கோம், மாடுகள் பார்த்துருக்கோம், சிறுத்தைகள் பார்த்துருக்கோம், இதெல்லாம் பார்த்த அனுபவத்தால் நிறைய சொல்கிறோம். ஏன்னா வந்து இங்கே இங்கே ஒரு அருவி ஃபால்ஸ் இருக்கும், குட்டி ஃபால்ஸ், அது மாதிரி வளைவுகள், ஹாட் வாட்டர் ஃபால்ஸ், ஹாட் வாட்டர் ஃபால்ஸ். அங்கே வந்து தண்ணி எப்பவுமே சூடாக தான் வரும் அந்த ஃபால்ஸில். நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக குண்டார்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமாண்ணா, குண்டார்லேருந்து ஒரு 2
வரும் மேல ஹீட்டர் வச்சுக்கிறேன் நான். ஏனை மூத்திர பிஞ்சானு போங்க. மரம் உடஞ்சிருக்கு. இங்கே வந்து மரங்கள்லாம் விழுந்துட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணுவாங்கண்ணா. பார்த்துட்டு உள்ளூர் மக்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அதை கட் பண்ணி போடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மழை டைம்லாம் பேஞ்சுன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறாங்க, கொஞ்சம் வெரி காஷியஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கே சொல்லுமாப்ல பேசு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ, உன் ஃபோன் டார்ச் ஆன் பண்ணி மூஞ்சி தெரியும். அப்போ தான் மூஞ்சி தெரியும். மூஞ்சியெல்லாம் தெரியும். சரி அப்போ போ. அது அது கூட அந்த மாதிரி தான் இருக்கும் மூஞ்சி. போடு பேசு பே. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ, இப்போ அடுத்து நான் ஒரு 10:30 வந்துருக்கேன். 10:30 வரும்போது கரெக்டாக அந்த பெண்டு கிராஸ் பண்ணுறேன். ஒரு சரியான காட்டு இருக்கு. ஜஸ்ட் நவ் இதான் ஒரு சுடு தண்ணி கேக்குதா உங்களுக்கு? சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்கலையா ப்ரோ? டு நாட் ஃபீட் அனிமல்ஸ் னு போட்டுருக்காங்க. மாடு ஊரு ஃபீட் பண்ண போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்குது ப்ரோ. இங்க கிடைக்குது ப்ரோ. இப்போதான் கிடைச்சாங்க ப்ரோ. பூம்பாரைக்கிட்ட வந்துருக்கோம். பூம்பாரைக்கிட்ட குடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. நீ இருக்கு ப்ரோ 10 கிலோமீட்டர் ப்ரோ. நேரா போறா? நேரா தான் ப்ரோ போகுது. அப்படியே குளிலே ஊத்தி ஏத்துங்க ப்ரோ நீங்க. ஓ மை காட் மை காட் ஓ மை காட். நாங்க வந்து ஸ்டடி போட்டுருக்கறதுனால உங்களுக்கு ஷேக்ஸ் தான் பெருசா தெரியாது. சரியான விடுதலை ஷூட்டு இதில் வந்து அங்கிருந்து ஒரு வண்டி அடிச்சு ரைட்டு போய் அப்புறம் எடுத்து வந்தோம் ப்ரோ. அதுக்கு என்ன சொன்னாரு? சொன்னாரு லேட்டாக போனால் பரவாயில்ல சேர்த்து கொண்டுறாது என்ன